ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. பெரும்பாலும் நாம் அனைவரும் இரவில் ஒருவித கனவு காண்கிறோம். இந்த கனவு சில சமயம் நல்ல கனவாக இருக்கலாம், சில சமயம் கெட்ட கனவாகவும் இருக்கலாம். பெரும்பாலும் இரவில் கண்ட கனவை காலையில் எழுந்தவுடனேயே நாம் மறந்து விடுவோம். ஆனால் சில கனவுகள் காலையில் முழுவதும் நினைவுக்கு வரும். இந்த கனவுகளை காலை வேளையில் யாரிடமாவது கண்டிப்பாக நாம் பகிர்ந்து கொள்வோம். ஆனால் குறிப்பிட்ட சில கனவுகளை நாம் யாரிடமும் சொல்லவே கூடாது. ஒருவேளை நீங்கள் இது போன்ற தவறை செய்திருந்தால் ஜாக்கிரதை, மறுபடியும் இது போன்ற தவறை செய்யாதீர்கள். இந்த மூன்று விடயங்களை நீங்கள் கனவில் கண்டால் யாரிடமும் சொல்லாதீர்கள். அறியாமல் அவ்வாறு செய்வது எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு கனவிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. விஞ்ஞானம் அதை ரசாயன ஏற்றத்தாழ்வு என்று கருதினாலும் கூட ஒவ்வொரு கனவிற்கும் ஒரு சிறப்பு அர்த்தம் இருக்கிறது. பகல் முழுவதும் ஓடி களைத்து போய் இரவில் உறங்கும்போது களைப்பினால் தூக்கத்தில் கூட நம் வாழ்க்கையில் எதை அடைய விரும்புகிறோமோ அதைத்தான் கனவில் காண்கிறோம். ஆனால் உண்மையானது கனவிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது. கனவில் யாராவது இறப்பதைப் போல் கண்டால் அது நல்ல சகனமாக பார்க்கப்படுகிறது. அதாவது இறப்பதை கண்டவர் வயது அதிகரிக்கும். எந்த மூன்று கனவுகளை மறந்தும் கூட யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரவில் தூங்கிய பிறகு நள்ளிரவில் பாம்பை கண்டால் பீதி அடைய வேண்டாம், ஏனென்றால் அது மிகவும் நல்ல அறிகுறி. பாம்பை கண்டதை யாரிடமும் நாம் சொல்லக்கூடாது. ஒருவேளை தவறுதலாக இந்த கனவை நண்பர்கள் இடமோ உறவினர்கள் இடமோ சொன்னால் கனவின் பலன் குறையும். ஜோதிடர்களின் கூற்றுப்படி கனவில் ஒரு பாம்பை கண்டால் எதிர்காலத்தில் நீங்கள் சமூகத்தில் மரியாதையோடு வாழ்வீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் ஆற்றின் கரையில் உட்கார்ந்திருப்பதைப் போல் கனவு கண்டால் கனவில் நடப்பதை யாரிடமும் சொல்லக்கூடாது. கனவில் இதை பார்ப்பது எதிர்காலத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது. இந்த கனவை வெளியே சொன்னால் பலன் நேர்மறையாக கிடைக்கும். நீங்கள் எப்போதாவது கனவில் இறப்பதைப் போல் கண்டிருந்தால் அல்லது இந்த நிலையில் வேறு யாரையாவது பார்த்திருந்தால் அத்தகைய கனவுகள் மிகவும் நல்லது. நீங்கள் விரைவில் எல்லா பிரச்சனையில் இருந்தும் விடுபடுவீர்கள். இந்த கனவை தயவு செய்து வேறு யாரிடமும் சொல்லாதீர்கள். விளைவு மிகவும் மோசமாக இருக்கும். பசுமையான தோட்டம் மற்றும் மரங்களில் பழங்களை கனவில் காண்பது மிகவும் மங்களகரமானது. இதன் பொருள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் வரப்போகிறது. எனவே இது போன்ற கனவை தயவு செய்து யாரிடமும் சொல்லாதீர்கள். சிறிய மீன்களை பார்ப்பது மிகவும் நல்லது. மீன் தெய்வீகத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. உங்கள் கனவில் மீன்கள் நீந்துவதைப் போல் கண்டால் நீங்கள் திடீரென்று பணம் பெறப் போகிறீர்கள் என்று அர்த்தம். தீபம் ஏற்றுதல் அல்லது கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செய்வதைப் போல் கனவு கண்டால் இந்த கனவு மிகவும் புனிதமானது. கனவில் எரியும் விளக்கை பார்ப்பது என்பது உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை பெறுவதாகும். உங்கள் கனவில் இஷ்ட தெய்வங்களை கண்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் மகிழ்ச்சியும் வரப்போகிறது என்று அர்த்தம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.